வேப்பேரியில் உள்ள சென்னை மாநகர காவல் ஆணையரக வளாகத்தில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அது காட்சிகளை பார்க்கலாம். சட்டம் எப்படி இருக்கு பாருங்க, அதுக்கு 10 லட்சம் 5 லட்சம் இதான் இன்னைக்கு சென்னையில் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பல இடங்களில் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் செய்கிற அந்த அடாவடித்தனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால், இதே இது புரட்சி தலைவி அம்மாவரும் புரட்சி தலைவர் காலத்திலும் ஒரு கட்சிக்காரர்களே கண்ட்ரோல் செய்தாங்க. அதே போன்று சட்டமன்ற உறுப்பினையும் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள். அதே போன்று உள்ளாட்சி பொறுப்பில் இருக்கின்றவர்களும் கட்டுப்பாடு வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போது யாரும் திரு மு க ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. எனவே தான் இப்போது ஆட்டை கிடைச்சி மாட்டை கிடைச்சி மனுஷனை கிடைக்கிற கதையாக இப்போது பார்த்தாங்க. கவுன்சிலர் ஒரு பக்கம் பொதுமக்களுக்கு பிரச்சனை அடவடித்தனங்கள், அதே போன்று பல வகையிலே வந்து ஆளுங்கட்சியினருடைய தலையீடுகள் கட்ட பஞ்சாயத்தில் நடக்கின்ற சூழ்நிலை, நாங்கள் மட்டும் என்ன சலித்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சில கருப்பு ஆடுகள் எல்லாமே வந்து காவல்துறை பொறுத்தவரை ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகராக இருக்கின்ற காவல்துறை அம்மாவுடைய காலத்தில், ஆனால் இப்போது அது ஏதோ வந்து கையில் பூமாலை மாட்டிக்கிறது போல், அதை நான் சொல்ல மாட்டேன், அதனால் பூமாலை மாட்டிக்கிறது போல் இன்றைக்கி வந்து காவல்துறை மாட்டிக்கணும். இன்றைக்கி பாவம் இன்றைக்கி ரொம்ப பரிதாப நிலை தான் இன்றைக்கி இருக்குது. எனவே அந்த கருப்பாடுகள், ஒரு சில கருப்பாடுகள் காவல்துறை இருக்கிற நிலையில் அதையெல்லாம் களையெடுத்து முற்றிலுமாக இது வந்து ஒழிப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை அரசு எடுப்பதன் மூலம்தான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஏன்னா இவங்களால் அது நிச்சயமாக முடியாது. நான் சொல்லியிருந்தான் இருக்கிறேன் ஒவ்வொரு தடவையும், இது கண்டிப்பாக ஸ்டாலினுடைய கண்ட்ரோல்லையே தமிழ்நாடு இல்லை, ஸ்டாலினுடைய முதலமைச்சருடைய கண்ட்ரோலில் போலீஸும் கிடையாது. அதனால் எல்லா விதமான சட்டவிரோத செயல்களும் நடைபெற்றிருக்கு. ஒரே விஷயம் என்னென்னா, அவர் கண்ணுக்கு தூங்கி எழுந்தோன்னு சாயந்தரம் வந்து நைட்டு தூங்குற வரல ஒரே கண்ணுக்கு தெரிஞ்சதுலாம் அதிமுக 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 அதிமுக, இதுதான் வந்து அவருக்கு தெரிஞ்ச வழியே வேறு எதுவுமே வந்து தெரியாது. அதனால் அது பழி வாங்கணும், வழக்கு போடணும், சிறையில் தள்ளணும், இப்படி தான் வந்து அவருடைய எண்ணம் இருக்குது வழிய. தவறு செய்தவர்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு முதலமைச்சர் என்பவர் வந்து ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு, அதே போன்று சட்டம் யார் கையில் எடுத்தாலும் சரி அவர்கள் வந்து தண்டிக்கின்ற அந்த மனப்பான்மை, அப்போ தான் கீழே இருக்கிற பயம் இருக்கும். இப்போ ராயபுரம் நடுநிலையோடு, ராயபுரத்தில் ஒரு கவுன்சிலுடைய கணவர் அவர் போய் காவல்துறையை மிரட்டுறார், சொல்லாத வார்த்தை, என்ன பண்ணீங்க, அவர் வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்களா? இப்போ கள்ள ஓட்டு பிடிச்சி பொதுமக்களுக்கு வந்து அச்சுறுத்தல் சொல்லி, பொதுமக்களுக்கு ஜனநாயக விரோதத்தில் வந்து ஜனநாயக விரோத கடமையாற்றாமல் செய்து, போலீஸ் மேலேயும் கல் இருந்து விட்டு போலீஸை தாக்கி, அப்படிப்பட்ட ஒரு சமூக விரோதியை பிடிச்சி கொடுத்தோம். பிடிச்சி கொடுத்ததுக்கு எனக்கு வந்து சிறை, அவர் மேலே எந்த வழக்கும் இல்லை. அப்படின்னா எப்படி வந்து திமுக கவுன்சிலர் பயப்படுவாங்க, திமுகக்காரங்க பயப்படுவாங்க? அதனால தான் இன்றைக்கி வந்து திருவொற்றூரில் கேபிபி சங்கர் ஒன்றுமே நடவடிக்கை இல்லை. அப்போ மறுபடியும் அவர் வந்து குற்றச்செயலில் ஈடுபடுறாரு. இப்போது என்னுடைய ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் வந்து அங்கேயும் வந்து ஒரு டிஎம்கே கவுன்சிலுடைய கணவர் அவரும் காவல்துறை வந்து மிரட்டுறாரு, அவருக்கும் வந்து எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அதே போல் வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்காததுனால அவங்களுக்கு ஒரு துணிச்சல் வந்து போச்சு. நம்ம தலைவர் என்ன, பாட்டில் அடிச்சாலும் கேட்க மாட்டார், கல் அடிச்சாலும் கேட்க மாட்டார், பிரியாணி கடையில் லூட் அடிச்சாலும் கேட்க மாட்டார், டெய்லி மாமூல் வசனங்களும் கேட்க மாட்டார், கட்ட பஞ்சாயத்து பண்ணால் கேட்க மாட்டார், அப்புறம் வந்து அடவடித்தனம் கேட்க மாட்டார், வாழ்க தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்போ வந்து ரொம்ப மக்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பேராபத்து துன்பத்தை விளைவிக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. ஸ்டாலின் வந்து அதை பற்றி கவலை இல்லை, டெய்லியும் வந்து ரிமோட் எடுக்க வேண்டியது, அப்படியே திறக்க வேண்டியது, அப்படியே போக வேண்டியது, போஸ்ட் கொடுக்க வேண்டியது, முடிஞ்சுது. இதான் ரிப்பீட்டு, இதான் ரிப்பீட்டு, டெய்லியும் இதான் ரிப்பீட்டு. இல்லை, அரசியலமைப்பு சட்டத்திலேயே கருத்து சுதந்திரம் இருக்குது. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கெல்லாம் கருத்து சுதந்திரம் கிடையாது. நாங்கள்லாம் எது பேசினாலும் வந்து இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தால் இந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணுறதுனால்தான் எனக்கெல்லாம் வந்து ஜெயிலில் வந்து பரிசாக கொடுத்தாரு, யார், திரு மு க ஸ்டாலின். ஆனால் இங்கே அப்படி கருத்து சுதந்திரம் வந்து கிடையாது. ஆனால் அப்படி ஒரு கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எல்லோரும் எது வேணால் கருத்து சொல்லலாம், கருத்துக்கு எதிர்கருத்து இருக்கலாம். ஆனால் அதுக்காக வந்து போயிட்டு குற்றம் சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே தான் வந்து இளையராஜாவை பொறுத்தவரை அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு, அவ்வளோதான் என் கருத்து. அந்த கருத்து சரியான கருத்தா? அது குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பல. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க
ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.